வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த டீசல் ஃபில்டரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீசலாக இருந்துச்சு. நம்ம குரூப்பில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நமக்கு. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அதில் டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அவருக்கு டீசல் லீக் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாகவே டீசலாக தான் இருந்துச்சு. அதனால் அவர் கேட்டிருந்தார் எந்த இடத்துல ஏதாவது சொல்லுங்கன்ட்டு. பார்த்திங்கன்னா டீசல் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒன்று, இந்த ரெண்டு, இந்த இடத்துல இந்த மூணு, இந்த இது சுற்றியும் ஒரு ஓரிங் வரும் நாலு, இதுதான் பார்த்திங்கன்னா வாய்ப்பு. இதுலேருந்து தான் டீசல் லீக் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அது எந்தெந்த கரெக்டாக சொல்லணும்னா, லீக் அதிகம் வர்றது வந்து இந்த ரெண்டு பைப்லையும் லீக் வராது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து டைட்டாக முறுக்கியிருப்பாங்க, அடிக்கடி இதாகாது. லீக் ஆகிறது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் லீக் ஆகணும். இல்லைனா இந்த இருக்கு பாருங்கள், இதில் லீக் ஆகணும். இல்லைன்னா இதுக்கு இந்த டீசல் பில்டர் உருவும் போது பார்த்திங்கன்னா ஒரு வளைவு மாரி, வளையல் மாதிரி ஒரு ரப்பர் ஓரிங் இருக்கும் வட்டமாக. அந்த ஓரிங்கிலலாம் எதுவும் தூசி அடைச்சிருந்தாலோ எதுவும் பண்ணியிருந்தாலோ அதுமாரி டீசல் லீக் ஆகும். நம்ம ஆட்டோவில் எங்கே லீக் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இதுதான் டீசல் ஏர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா ஏர்லாம் வெளில வந்துடும். இதில் லீக் ஆகிருக்கும், இது லீக் ஆச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா ஓரிங் போட்டு இது பண்ணியிருந்தேன், அப்புறமும் லீக் ஆச்சு. மெக்கானிக் என்ன பண்ணார்னா ஒரு சும்மா சின்ன நூலை சுற்றிட்டு அப்படியே போட்டு வச்சிட்டாரு. இப்போ லீக் இல்லை. நீங்களும் உங்கள் ஆட்டோ செக் பண்ணிங்க, லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிலனாலும் நான் மெக்கானிக்கிட்ட கேட்டு, நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணால் உடனே சொல்லுவார். நான் அவர்கிட்ட இருந்து கேட்டேன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஓகே, நம்ம குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.